நீங்க கையில பாக்குற இந்த இளநீ 5 நிமிஷத்துல எப்ப வேணா குடிக்கிற இளநீயா மாறிடுது. பொள்ளாச்சில இருந்து ஒரு தமிழர் இதை இந்தியா முழுவதும் உலகமெங்கும் ஏற்றுமதி பண்றத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பெருமையா இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டில் அது போல தென்னிந்தியாக்கள் மட்டுமே தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும், வட இந்தியாக்கள் பெரும்பாலும் தென்னை மரங்கள் கிடையாது. அங்க இளநீர் சாப்பிடணும்னா ஒரு அரிதான விஷயம். பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட ஒரு 1200 ஏக்கர்ல இளநீர் அறுவடை பண்ணி கொண்டு வந்து அதை கழுவி அதை கட் பண்ணி அதை அழகா பேக் பண்ணி இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடு வரைக்கும் நிறைய அரபு கண்ட்ரிகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு. வாங்க இது எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா வந்து இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு காம்படிஷன் வந்துருமோ நம்மள மாதிரி ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி அனுமதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியே காட்டுறதுக்கு நீங்க என்ன வந்து ஃபுல்லா காட்டுங்க, மக்களுக்கு தெரியட்டும் அனுமதிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு நம்ம ஃபேக்டரி உள்ள போயிட்டு இளநீர் வந்ததுல இருந்து அதை கட் பண்ணி எப்படி பேக் பண்ணிக்கிட்ட முழு ப்ராசஸையும் பார்க்கலாமா சார்? நேரில் நேயர்களுக்கும் காட்டணும் ஆர்வமா இருக்கும், பார்க்கலாமா சார்? சரி பார்க்கலாம், வாங்க. வாங்க. வணக்கம். முதல்ல இளநீர் வந்த உடனே இளநீர் தோட்டத்துக்கு வரும்போது மண்ணில் விழுகலாம், அதில் கரை இருக்கலாம், அதையெல்லாம் வாஷ் பண்ணி தான் உள்ளே போய் வெட்டணும். அப்போ அதை இளநீரை வாஷ் பண்ணி உள்ள ப்ரொடக்ஷன் கட்டிங்காக போகிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 50,000 இளநீ கட் பண்ணுறோம். இளநீ கட்டிங் ஏரியா உள்ளே இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். இது கட்டிங் ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று இளநிய மேலே இருந்து கட்டர் கீழே இருக்கும், கட்டி கீழே எஸ்எஸ் பாத்திரத்தில் ஸ்டோர் ஆகிக்கும். இதுலேருந்து பம்ப் பண்ணி இந்த மிஷினுக்குள்ளே போய் 5 டிகிரி கூல் ஆயிரும். கூல் ஆகி வெளியே இருக்கிற 10,000 லிட்டர் டேங்குக்கு ஸ்டோருக்கு போயிடும். ஹைட்ராலிக் கட்டர்னு பேர் இருக்கு. மிஷின் கட்டான பிறகு அங்கே இருக்கிற இளநீர் தண்ணி அப்படியே மிஷின் பிஹெச்சி பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சுங்கிற மிஷினுக்குள்ளே பூந்து 5 டிகிரி கூல் ஆகி இந்த வெளியே இருக்கிற டேங்கில் 10,000 லிட்டர் டேங்கில் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த 10,000 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 40,000 50,000 இளநீர் இதே மாதிரி நாங்கள் கட் செய்து ஸ்டோர் செய்துடுவோம். ஸ்டோர் ஆன இளநீ மீண்டும் ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு அதை பாட்டில் அடைப்பதற்காக செல்லும். அதை உங்களுக்கு வாங்க காட்டுறேன். அந்த இளநீ ஸ்டோர் பண்ணியிருக்க டேங்க் 10,000 லிட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோர் பண்ணி எஃப்எஸ் பைப்பு வழியாக உள்ள ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு வருது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாட்டிலை வாஷ் பண்ணி ஆகணும். அந்த வாஷ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உள்ள தலைகீழாக அந்த கேரியர் மட்டும் கீழே போய் அப்சைட் டவுனாக பாட்டில் ஆகி ஃபவுண்டர் மெத்தடில் பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ டில்ட் ஆகுது பாருங்கள். இது டில்ட் வாஷப்னு பேர். டில்ட்டிங் ஆகி திருப்பி வந்துடும், திருப்பி பொசிஷனுக்கு வந்து அது அப்படியே ட்ராவல் பண்ணும். மறுபடியும் ட்ராவல் பண்ணி ஃபில்லிங் ஸ்டேஷன். இது சைஃபன் ஃபில்லிங் பார்த்திங்களா, ஒரு டைமில் 8 பாட்டில் ஃபில் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 100 பாட்டிலுக்கு மேலே ஃபில் ஆகும். இப்போ 200 ml பாட்டில் தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஃபில்லிங் ஆகி அந்த லாஸ்ட் ஸ்டேஷனில் மேலே சீல் ஆகும். சீல் ஆகிறதுக்குனா உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும், ஏர் உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி முடிஞ்ச இளநீர் இதை ரிட்டார்ட் ப்ராசஸ் ஆர் பாஸ்டரைசேஷன் பண்ணுறதுக்காக வண்டியில் கொண்டு வருகிறார்கள். அதையே நேராக இந்த ஸ்டெர்லைசேஷன் மிஷினுக்குள்ளே ஏற்றுவோம். 100 டிகிரியில் 1 hour ஹீட் கொடுப்போம். ஹீட் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஏதாவது பாக்டீரியா போயிருந்தாலும் ஹீட் அந்த ஹீட்டில் செத்து போயிடும். அதனால 1 வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இட்லி பரோட்டா தோசை எதை வேணாலும் பாதி ஹீட் பண்ணி இதுக்குள்ளே வச்செடுத்தா 1 வருஷம் கெடாமல் இருக்கும். என்ன உணவு பதார்த்தம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் ஒன்றுமே இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ண முடியும். இந்த பாட்டில் உள்ளே வச்சு
இப்போ கூலாக இருக்கிற பாட்டில் 100 degrees ஹீட் பண்ணிடுவோம். ஓகே, ஒவ்வொரு டைம் ரோட்ல 5000 bottles ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு மணி நேரத்தில் 5000 bottles ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். 100 degrees ஸ்டீம் வெளியிருந்து வரும். இதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஸ்டெரிலைஸ் பண்ணுவதன் மூலமாக இது ஒரு வருடம் இதுக்கு லைஃப் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸ்டீம் கொடுக்குற ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எல்லா பாட்டிலையும் நாங்கள் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். 3 நாளைக்கு அப்சர்வேஷன் பீரியட்னு பேர். என்ன பண்ணுறீங்க அப்சர்வேஷன் பீரியட்? என்ன, ஏதோ ஒரு பாட்டிலில் ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கா, ஏதோ லீக் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணுறது 3 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகே, இது இயற்கையான இளநீரானால ஒரு வருஷம் கெடாமல் இருக்கணும்னா இது நீங்கள் பார்த்தான ஒரு 0.5% 1% ஏதோ கெட்டிருந்தா அந்த பாட்டிலில் தெரியும், தெரிஞ்சிடும். அது நாங்கள் எடுத்துருவோம் வெளியே. வெளியே எடுத்துட்டு நல்லது மட்டும் ஃபைனலாக லேபிள் போட்டு ஓகே அட்டைப்பொட்டியில் பேக் பண்ணி போகும். வெளியே அப்சர்வேஷன் பீரியட் 3 நாள் இங்கே வச்சுக்கிறோம். எத்தனை பேட்ச் மேனுஃபேக்சர் பண்ணாலும் 3 நாள் இருந்து தான் போகும். போகும், இது பேர் இன்குபேஷன். இன்குபேஷன் பீரியடில் இருக்குது. ஓகே சார், இப்போ 3 நாள் வச்சாச்சா எந்த ப்ராப்ளம் இல்லை, கிளியராக இருக்குது. அடுத்து என்ன நடக்குது? அடுத்த நாள் பேக்கிங்க்கு போயிடுவோம். இந்த பேக்கிங் வாங்க காட்டுறேன் சார். இப்போ 3 நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டீங்க, இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் இந்த பாட்டிலெலாம் கொண்டு கேப்பிங் பண்ணுவோம். கேப்பிங் பண்ணி எந்த கம்பெனிக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ, எங்களோட பிராண்ட் டெண்டர் கொக்கோ, டாபர் கம்பெனிக்கு பண்ணுறோம், பேப்பர் போட்டுக்கு பண்ணுறோம், வேறு வைல்டு கோகனட் பண்ணுறோம், ஹேண்ட்ரட் பண்ணுறோம், அப்படி எந்தெந்த கம்பெனி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக அவங்க லேபிள் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இது பிபி பாட்டில், பாலி ப்ராப்ளின் பாட்டிலில் ஃபில் பண்ணி ஹீட் ப்ராசஸ் முடிஞ்சு ஓகே இப்போ கேப்பிங் நடக்குது. பார்த்தீங்களா கேப்பிங்? அந்த ஹீட் ப்ராசஸ் சொன்னால் வச்சுருந்த கேள்வி சார், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் 100 degrees பாயில் ஸ்டீம் பண்ணும்போது எதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காதுங்களா? எந்த அளவுக்கு சேஃப் சார்? அதான், இது 180 degrees ஆனாலும் உருகாத பிபி பாலி ப்ராப்ளின் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுட் கிரேட், ஃபுட் கிரேடு நம்ம 98.5 தான் கொடுக்குறோம். அப்போ அதனால பாட்டிலுக்கு எந்த விதையோ உருகாது, ஒன்றுமே ஆகாது. 180 degrees மேலே கொடுத்தா தான் உருகும். ரைட், நம்ம கொடுக்கறது அதில் சுமார் பாதி தான் ஹீட் கொடுக்குறோம். ரைட், அதில் பிளாஸ்டிக் வராது, பிளாஸ்டிக் ஸ்மெல் ஒன்றுமே ஆகாது. ரைட், அதனால தூரம் 5000 kilometers 10000 kilometers அமெரிக்கா வரைக்கும் அனுப்புகிறோம். ரைட், எங்கேயுமே ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா இந்த பாட்டில் தான் வேணும். ரைட் சார், ஸோ கேப்பிங் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்? அதுக்கப்புறம் லேபிளிங். அது பார்த்தா இவா, இது பேர் ஸ்ப்ரிங் லேபிள் அப்ளிகேட்டர். ரைட், அந்த எந்த பிராண்டு செய்யறமோ அந்த இப்போ வந்து உங்க பிராண்டே போயிட்டு இருக்கு. ஒருவேளை இதை பாக்குறவங்க வந்து அவங்க ஓன் பிராண்ட்னா அவங்க அது பிரிண்ட் பண்ணி தந்தா போதும். போதும், அந்த பாட்டில் விடுறது கீழே பாத்துக்கிறாய் சார். இப்போ லேபிள் ஆகி வருது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த லேபிள் வெளியே வரும்போது இந்த ரொட்டேட் ஆகிற பிளாஸ்டிக் கை வந்து அதை சரியா சீட்டிங் பண்ணி விடும். மேல இருந்தா கீழே போயிடும். அது சரியா சீட்டிங் பண்ணி விடும் பாத்தீங்களா. அதுக்கடுத்தா ஹீட், இதுல ஹீட் ஸ்ட்ரிங் ஆகி வெளியே அதில் ஒட்டி பிடிச்சி பாட்டில் வெளியே போகிறத பாட்டில் அங்கே ஒட்டி. ஆமாம் ஆமாம், ரைட். அதுக்கப்புறம் அதில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, இன்னைக்கு ப்ரொடக்ஷன், இன்னைக்கு உள்ளதெல்லாம் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் 6 நம்பரை குரூப் பேக்கிங் சொல்லுவோம். ஓகே, அந்த குரூப் பேக்கிங்கில் மிஷின்லேயே வந்துடுது. ஓகே, பெருமையாக இருக்கு சார் இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த குவாலிட்டி எப்படி அஷூர் பண்ணுறீங்க ஒரு லெபாரட்டரி தனியாக வச்சு ரன் பண்ணுறீங்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா சார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தேங்காய் வெட்டிலிருந்து தண்ணி எடுப்பதிலிருந்து பாட்டிலுக்குள் பாட்டிலிங் பண்ணுறது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டீங்க பாட்டில் பேக்கிங்க முன்னாடி ஒவ்வொரு பேட்சில் இருந்தையும் ஒரு சாம்பிள் 3 சாம்பிள் 4 சாம்பி
ஐஎஸ்ஓ 22000 ஹெச்ஐசிசிபி சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும்னா கவர்மெண்ட் இந்தியா அரசுடைய அரசாங்கத்துடைய எல்லா நாம்ஸின் படி நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற லேபரேட்டரி வச்சுருக்கோம். இந்த லேபில் என்னென்ன பண்ணுறோன்னா COVID-19 டைமில் மஞ்சப்பொடியிலேருந்து எடுக்கக்கூடிய குர்குமின் எக்ஸ்ட்ராக்ட் மிக்ஸ் பண்ணி இம்யூன் பூஸ்டர் கோகனட் வாட்டர் பண்ணோம். அந்த டைமில் 2 வருஷத்துக்கு நல்லா மார்க்கெட் பண்ணோம். அதனால் நிறைய எஃபெக்ட் பயனடைஞ்சாங்க பேஷண்ட் எல்லாம். அது மாதிரி இப்போ புதுசாக கோகனட் வாட்டர்லேயே பல்ப் மிக்ஸ்டு கோகனட் வாட்டர், இது வந்து உள்ளே இருக்கிற பல்ப்பையும் குடிக்கும்போது நம்ம சுவைக்கலாம். அந்த இளநீரில் இருக்கக்கூடிய பல்ப்பை அல்லது மலாயின்னு சொல்லுவோம் அல்லது உள்ளே இருக்கிற கல்ப்புன்னு சொல்லுவோம், அதையும் கட் பண்ணி கியூபாக பண்ணி வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது 300 ml பாட்டில் வரப்போகுது. இது கூட ஃப்ரூட் மிக்சர் பாட்டில் புதுசாக பண்ண போகிறோம்.
அந்த தேங்காய் தண்ணீரை ரெடிமேட் பின்னாடி கொண்டு வந்து பல்பாக மாற்றிக்க முடியும். அந்த பல்ப்பு தான் உள்ளே இருக்குது. இது 10 mm cube, 5 mm cube இப்படி கியூபுகளாக மாற்றியும் இது பண்ணுற வேலை. இப்போ நாங்கள் ரிசர்ச்செல்லாம் முடிச்சுட்டோம், அடுத்த மாதம் அது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மேங்கோ கூட, லிச்சி கூட, ஆரஞ்சு கூட, கிவி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பல்ப்பு மிக்சடு, கோகனட் வாட்டர் மிக்சடு, இந்த பல்ப்பையும் போட்டு டிஃப்ரெண்ட் கலரில் 320 ml பாட்டிலில் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. கொக்கோ நட்டாங்கிற பிராண்டு வரப்போகுது, அதையும் பண்ண போகிறோம். அதோட எல்லா லேபரேட்டரியும் இங்கே, இது எல்லா பேட்சும் இங்கே ஏதாவது குவாலிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தால் பேக் பண்ணி வெளியே போகாது. அப்போ எல்லா பேட்சும் ஓகே டிக் வாங்கின பிறகு தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்காக இந்த லேபரேட்டரி நடக்குது. வெரி குட். அந்த அளவுக்கு நேச்சுரல் ப்ராடக்டானால நாங்கள் ரொம்ப சிரத்தையோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறோம் கன்சியூமர்ஸுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் காமராஜ் சார் அவங்களோட ஃபுல் ஃபேக்டரி சுற்றி காட்டாங்க. ஒரு இளநீ உள்ளே வந்ததுலேருந்து அதை வாஷ் பண்ணி அதை க்ளீனாக கட் பண்ணி கடைசி வரைக்கும் பேக்கிங் போகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் லெபார்டரியில் அவங்க ப்ராடக்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேக்கிங் செக்ஷன் வருது. இப்போ பேக் ஆகி ரெடியாக உள்ளது. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கலாம், நம்ம நார்மலாக இளநீ குடிப்போம் அதே டேஸ்ட் இங்கே வருமான சந்தேகம் இருக்கலாம். எனக்கும் சந்தேகம் இருக்குது, நம்ம குடிச்சே பார்த்துடலாம். ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடையில் போய் ஒரு இளநீ வெட்டி குடிச்சா என்ன டேஸ்ட்டோ சேம் ஃப்ளேவர் சேம் டேஸ்ட். பொதுவாக தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலம் பக்கத்து மாநிலத்தில் தென்னை மரங்கள் அதிகம், நமக்கு தென்னை ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வட இந்தியா போனீங்கனாலோ இல்லை வெளிநாடுகள் அரபு கண்ட்ரிகளில் தென்னை மரத்தை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு இளநீ கொடுக்கறதுக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில், இது எப்படி ஒரு லோக்கல் விவசாயிக்கு பயன்படுது, இதனால் உள்ளூர் பொருளாதாரம் உள்ளூர் விவசாய பொருளாதாரம் எப்படி உயருதுன்ற நிறைய விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.